ஒத்தப்பனையிலேயும் உத்தர கூரையிலேயும் ஒண்டி உறங்குவது பார்ப்பேயி அது எத்திப்பிடிச்சு ஒரு குத்துவிட வாராண்டி கருப்பன் செல்லத்தாயி வணக்கம் விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் பத்து மாடியில் தெரிந்த பாட்டி உருவம் ரீனா வயிற்றில் பயப்பள்ளமாக எதிரொலித்தது ராஜேந்திரன் லுக் தட் சைடு வினாடிகளை வீணா கமலா அலறினாள் ராஜேந்திரனும் திரும்பி பார்க்கிறான் பாட்டியேதான் ஸ்மரணையற்ற முகம் ஜொலிக்கும் புல்லாக்கு வெறிக்கும் கண்கள் அதே நாரை சிறகு தலை அது என்ன இமைத்தொடிப்பே இல்லாமல் அப்படி ஒரு வெறிப்பு அவனும் அவளும் தங்களை அறியாமல் தத்தளிக்கத் தொடங்கிய அந்த நொடிகளில் அந்த வீட்டின் மறுபக்கத்தில் யாரோ ஓடுவது போல அரவம் கெட்டது இருவரின் பார்வையும் சப்தம் வந்த பக்கமாய் திரும்பின நொடியில் பாட்டி ஒருவம் மறைந்துவிட்டது ராஜேந்திரா சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ரகசிய குரலில் பேசியபடியே ராஜேந்திரன் கரத்தை தேடி பற்றுகிறாள் ரீனா அப்படியே வா அந்த மாடி பக்கம் போய் பார்க்கலாம் என்கிற மாதிரி நடக்கிறாள் மாடிக்கா ஆமா வேண்டா ரீனா ஏன் இதுவரை பாட்டிய நான் பார்த்ததில்ல இங்க நடமாடுறதா கேள்விதான் பட்டிருக்கேன் ஆனா இப்ப பார்த்துட்டேன் என்னை அறியாமல் என்னவோ செய்யுது பயப்படாதீங்க மேலே போனாதானே அங்கே அவங்க எதுக்கு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் ராஜேந்திரன் அதற்கு மேல் மறுக்காமல் அவளுடன் நடக்க ஆரம்பித்தான் ஆனால் வரும்பொழுது இருந்த தைரியம் நிச்சயமாக இல்லை ரீனா நேரெதிராக இருந்தாள் பார்வையில் கழுகின் கூர்மை அதிசய பெண்ணாக முன்னடக்கிறாள் நூலாம்படைகளை கிழித்து விலக்கியபடி நாசியை நிமிண்டும் தூசி துப்புகளை மிதித்து கலைத்தபடி மாடிக்கு மரப்படிகள் கைப்பிடி யானை தும்பிக்கை போல நீண்டு வாகாக செதுக்கப்பட்டிருக்கிறது நடக்கும்போது டொக் டொக் என்ற அவளின் ஹை ஹீல் சப்தமிடுகிறது பின்னால் நடக்கிறான் ராஜேந்திரன் மேலேறினால் பூட்டி கிடக்கும் அறைகள் வரிசையாய் இரும்பு பூட்டுகளின் சாவி துவாரங்களில் குடவிகளின் கூடுகள் சுவரில் எண்ணெய் விளக்கு லஸ்தர் இறுதியாக எரிந்து காய்ந்த திரிப்பட்டையோடு கருகி போய் கிடக்கிறது உற்று உற்று பார்த்தபடி நடக்கிறாள் ரீனா இப்படியா இந்த வீட்டை போட்டு பூட்டி வைப்பீங்க கேள்வியோடு அந்த மாடி மாடிமுற்றம் பக்கம் செல்கிறாள் பாட்டி நின்று வெறித்த அதே இடம் ஆச்சரியமாய் இருக்கிறது யாரும் நின்ற தடயமே இல்லை தரைப்பரப்பு புழுதியில் இப்பொழுது பரவும் அவர்களின் கால் தடயம்தான் வியப்பை கச்சிதமாய் கண்ணில் பிடித்து காட்டுகிறாள் ரீனா ரியலி இட் இஸ் அ சேலஞ்சிங் ஸ்ட்ரேஞ்ச் அவள் சொல்லி வாய் மூடிய நொடியில் யாரோ பெரிதாய் அழும் சப்தம் தொலைவில் கேட்டது அந்த அமைதியில் அது துல்லியமாய் கேட்டது ராஜேந்திரன் விடைப்போடு காது கொடுத்தான் அழும் சப்தத்துக்கு நடுவில் இப்பொழுது ஒப்பாரி குரல் வேறு நான் வெள்ளி மெட்டி பூட்டலைன்னு தண்டட்டி மாட்டலைனும் கொல்லி குச்சியால் என்னை கிள்ளி பார்த்தவனே தங்கம் மெட்டி போட்டு நான் தழுக்கா நடந்தப்ப எங்கே போன என் சிங்க மகாராசா யார் குரல் இது ராஜேந்திரன் தெரியல எல்லாமே புதிராக இருக்குது ப்ளீஸ் ரீனா நாம இனி இங்கே இருக்க வேண்டாம் கிளம்புவோம் ராஜேந்திரன் அந்த குரல் அது குரல் இல்லை ஒப்பாரி பக்கத்தில் தான் இருக்கு மயானம் அங்கிருந்து வருதோ என்னவோ ராஜேந்திரன் வேகமாய் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தபடி பதில் தந்தான் ரீனாவுக்கு அவனை தொடர்வது தவிர வேறு வழி தெரியவில்லை வேகமாய் வெளியே வந்தவன் ரீனா வெளியே வந்த நொடியில் கதவை இழுத்து திரும்ப பூட்டினான் பூட்டும் போதே உள்ளே முற்றத்தில் திரும்பவும் தண்ணீர் ஓடும் சலசலப்பு சப்தம் அவனுள் இப்போது பயப்பந்து வேகமாக எம்பியது பூட்டிய சாவியை கூட எடுக்காமல் ரீனாவை பற்றி இழுத்துக்கொண்டு கொண்டு வந்த வழியே ஓட ஆரம்பித்தான் ராஜேந்திரன் எதுக்கு இப்படி ஓடுறீங்க வேண்டாம் ரீனா எல்லாத்தையும் வீட்டில் போய் பேசுவோம் இந்த ஏரியாவே வேண்டாம் எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இப்போ என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா அந்த நொடியில் அவன் காலை ஒரு முள் ஆழமாக தைத்தது ஓட்டம் வலியோடு நின்று போனது குனிந்து முள்ளெடுக்க அவன் முனைந்த நொடியில் ரீனா அந்த காசுத்தோப்பு வீட்டை திரும்பி பார்க்கிறாள் வீட்டின் அந்த மாடி முற்ற பரப்பு மட்டும் மரக்கிளைகள் நடுவே மறையாமல் தெரிய அதில் திரும்பவும் புல்லாக்கு பேச்சு கிழவியின் வெறித்த முகம் ஹக் ரீனா இந்த முறை அழுத்தமாக பயந்தாள் நாட்டரசன் கோட்டை செட்டி பேட்டை பகுதி கடப்பை கல் வேந்த விஸ்தாரமான திண்ணைகள் வேலைப்பாடு மிகுந்த தேக்கு நிலை கால்கள் கருங்கல் படிகள் இலை உதிர்ந்து நிற்கும் முருங்கை மரங்கள் என்கிற வீட்டு வரிசையில் ஒரு பெரிய வீட்டு முன் ஆனைமுடியாரின் டாக்சி நிற்கிறது இறங்குபவர் மீசையை நீவியபடி நின்று வீட்டை பார்க்கிறார் கார் வந்து நின்ற சப்தம் கேட்டு வீட்டிலிருந்து ஒரு முகம் எட்டி பார்க்கிறது அதன் முகத்தில் இப்பொழுது ஆச்சரிய பெருக்கு யாரு தேவரா ஆனைமுடி தேவரா தேவரா என் வீட்டு வாசல்ல அந்த முகம் கேட்கும் கேள்வியில் அப்படி ஒரு ஆச்சரியம் தேவரும் தயங்கி தயங்கி கோவில் மலைப்படி போன்ற அதன் படிகளில் ஏறுகிறார் இந்த படியை இனி நான் மிதிச்சா நான் காசுத்தோப்பு வைரவத்தேவன் மகனில் இது சத்தியம் என்றோ போட்ட சத்தியம் முதல் படியிலேயே நின்று அவரை கேலியாக பார்ப்பது போல கூட பிரம்மை வாருமையா வாரும் வாரும் உட்காரும் வரவேற்பவர் ஒரு பெரிய நாற்காலியை காட்டுகிறார் தயங்கி தயங்கி உட்காருகிறார் தேவர் வாங்க வாங்க என்ற குரலோடு சேலை தலைப்பை கையால் துடைத்தபடி உள்ளிருந்து ஒரு பெண்ணுருவமும் வெளிப்பட்டு வரவேற்கிறது ம் தேவரிடம் குனிந்த தலை நிமிராத அங்கீகாரம் ஏது இவ்வளோ தூரம் சும்மா பார்த்துட்டு போகலாம்னு தயங்கி தயங்கி பதில் தருகிறார் தேவர் சும்மா எங்களை பார்க்கவா இல்ல மைக்காரியை பார்க்கவா அந்த நபரின் பொட்டிலடித்த கேள்வி முன் பாம்பை போல நிமிருகிறார் தேவர் தெரியும் தேவரே நீங்க வருவீங்கன்னு தெரியும் எப்படி சம்பந்தம் உனக்கு தெரியும் நேத்து மைக்காரி அம்மாவை பார்க்க போயிருந்தேன் நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு சொன்னா நிஜமாவா ஆமா அப்ப போகலாமா பொறுங்க நீங்க வருவீங்கன்னு வெள்ளை பணியாரமும் கார கொழுக்கட்டையும் செஞ்சிருக்கா சிந்தாமணி சாப்பிட்டுட்டு போகலாம் தேவர் அதை கேட்டு தயக்கமாய் மௌனிக்கிறார் தேவரே பழைய வருத்தம் இப்போ எதுக்கு எப்ப படியேறிட்டீங்களோ அப்பவே அதையெல்லாம் நான் மறந்துட்டேன் நீங்களும் மறந்துடணும் இதற்கும் தேவரிடம் மௌனத்தின் நீட்சி ஆமா இன்னுமா ஆத்தாளோட பொன்சட்டி பற்றி ஒன்றும் தெரியலை தெரிஞ்சால் நான் அந்த ஊரில் இருப்பேன் நான் சம்பந்தம் ஏன் ஊரில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு முன்ன விட இப்போ அந்த கருப்போட அட்டகாசம் அதிகமாகிடுச்சு யாராலையும் அடக்க முடியல அதை கேட்டு தான் நான் சாப்பிடணும் தூங்கணும் சிரைச்சிக்கணும் குளிக்கணும்னா எப்படி எப்படிங்கிறேன் தேவரிடம் இப்போது தீப்பிடித்த மாதிரி ஒரு கோபம் அப்போ வேறு எங்கே போகிறதா உத்தேசம் மதுரைக்கு இல்லாட்டி மெட்ராஸ்க்கு போயிடலாம்னு ரத்னாவும் ஆச்சு இன்னும் ஆறு மாதத்தில் கோர்ஸ் முடிச்சுடுவா டவுனுன்னா டிஸ்பென்சரி வைக்க வாகவும் இருக்கும்ல ஆமாம் அங்கே கருப்பு வந்து நியாயம் கேட்காதா சம்பந்தம் என்ற அந்த மனிதரின் கேள்விக்கு தேவரின் மீசை அநியாயத்துக்கு துடிக்கிறது வருங்கிற வந்தா வரட்டும் அப்போ பார்த்துக்கிறேன் தேவர் கடூரித்த அந்த நொடியில் சாப்பிட அழைக்கிறாள் சிந்தாமணி என்னும் சம்பந்தத்தின் மனைவி தயங்கி தயங்கி கால் கழுவி விட்டு வந்து இலை முன் அமருகிறார் தேவர் சும்மா சாப்பிடுங்க வியாபார சண்டையை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு நானும் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசி இருக்கக்கூடாது அதுவும் நீங்க பணத்தை திருப்பிட்ட பின்னால இல்ல சம்பந்தம் தப்பு ஏன் மேலையும் தான் இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரத்தனக்கல்லு கிடைக்குமா என்ன வெள்ளையப்பம் விழுங்கப்படும் தருணத்தில் பழைய நினைப்பு கிளறப்படுகிறது சம்பந்தம் புதிதாக தொழில் தொடங்க ஆசைப்பட்டு அது தொடர்பாக பேச தொழில்முறை நண்பரான ஆனைமுடியாரை பார்க்க தோட்டக்கார மங்கலம் வந்ததில் தொடங்குகிறது அப்போது புல்லக்கு பேச்சியின் நாட்டாமை நடந்த நேரம் வாடா சம்பந்தம் தொழில் தொடங்க போறியாமல்ல என்ன தொழில் பேச்சியே வரவேற்கிறாள் கேள்வியோடு நவரத்ன கல்லு வியாபாரம் தான் ஆத்தா உனக்கு அதில் அனுபவம் உண்டா என் குடும்ப தொழிலே அதானே அப்போ இரு நான் சில நகைகள் கொண்டுக்கிட்டு வரேன் அதெல்லாம் நல்ல கல்லான்னு பார்த்து சொல்லு பேச்சு கிழவி சொன்ன கையோடு ஒரு ஐம்பன் சட்டியையே சுமந்து வந்தாள் சம்பந்தம் எதிரில் அதிலிருந்து கையை விட்டு நகையான நகையை எடுத்து நீட்ட ஒன்றில் வைரம் வைடூரியம் அடுத்ததில் பவழம் மாணிக்கம் குறிப்பாக அந்த நாகரத்தின மோதிரம் சம்பந்தத்தை சுண்டிவிட்டது ஆத்தா இதெல்லாம் அடகு நகைங்க எல்லாம் நல்ல கல்லுதானே தானே இந்த மோதிரம் ஏன் இதுக்கு என்ன இது நாகரத்னம் இது கிட்டே இருக்கணும் இல்லாட்டி பூஜை அறையில் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இருந்தா நல்லதில்லை நல்லதில்லைன்னா நாயா சீரழிய வேண்டி வரும் அதான் அடகு வச்சவன் சீரழிஞ்சானோ வேண்டாம் இதை திருப்பி கொடுத்துடுங்க போடா வெறும்பயலே இவ்வளவு சொன்ன பிறகு இதை விடுவேனா வெச்சவன் மூட்டை வந்தாலும் தரமாட்டேன் இது இனி என் கையில் கிடக்கட்டும் சரி எல்லாம் நல்ல கல் தானே ஒன்று கூட தோஷமில்லை அவன் அப்படி சொன்ன நொடியில் அந்த கிழவியின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் ஆமாம் உன் தொழிலுக்கு முதல்ல எவ்வளோ அடுத்த கேள்வி கேட்கிறாள் அதுக்குத்தானே இங்கே வந்திருக்கேன் சொல்லிவிட்டு சம்பந்தம் தன் வசமுள்ள ரத்தினக்கல் ஒன்றை எடுத்து நீட்டுகிறான் சாதிக்கல் தானே யாருக்கிட்ட வேணா கேட்டுக்காத்தா தா என் தாத்தா ஓரியூர் சிதம்பரம் செட்டியார் கொண்டுக்கிட்டு வந்தது எவ்வளவு விலை இன்னைக்கெல்லாம் இதோடு விலை தொண்ணூறு ஆயிரம் நீ ஐம்பதாயிரம் தா ரெண்டு வட்டி போட்டு மூணு மாசத்துல திருப்பிக்கிறேன் ரெண்டு வட்டியா வியாபாரி பேச்சாடா இது அஞ்சு வட்டினா தா பேச்சு கிழவிதான் இறுதியில் ஜெயித்தாள் ஐந்து வட்டியை முதல் மாசத்துக்கு பிடித்து கொண்டு தந்தாள் சொன்னது போலவே மூன்றாம் மாதம் சம்பந்தம் கல்லை மீட்க வந்தபோது கிழவி இல்லை நகையும் இல்லை என்னாச்சு தேவரே ஆத்தால காணல சம்பந்தம் கிழவி ரொம்ப லொள்ளு பிடிச்ச பொம்பளை அவள் அடகு சமாசாரத்தில் கடைசி வர எங்கள் யாரையும் நுழைய விடலை சரி போகட்டும் சாவர வர கட்டிக்கிட்டு அழுவட்டும் அப்பாலாம் நமக்கு தானேன்னு நாங்கள் யாரும் தலையிடுறதில்ல அதில் ஆத்தா காணலைன்னா எப்படி எனக்கு இப்போ என் கல் வேணும் நீர்தானே ஆத்தா பணம் தரும் வந்து வைன்னு கூப்பிட்டிரு நானும் வந்து வச்சேன் இதோ பணம் அட என்ன சம்பந்தம் ஆத்தாலேயே காணலைன்னு நான் அலமந்து கிடக்கேன் நீ பணம் காசுன்னு நீட்டிக்கிட்டு இப்படித்தான் வாக்குவாதம் ஆரம்பித்தது நடுவில் ஒரு கட்டத்தில் சம்பந்தத்துக்கு ஈடாக தேவரே அந்த கல்லுக்கான பணத்தை கொடுத்து விட்டார் தொண்ணூறாயிரம் வட்டி போட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தை விட்டெறிந்துவிட்டு விட்டு கோபமாக வெளியேறியும் விட்டார் அன்று சம்பந்தம் வீட்டுக்கு மைக்காரி அம்மாவும் வந்திருந்தாள் தேவரை பார்த்து ஏனோ கடூரமாய் முறைத்தாள் தேவர் சொல்லாமலேயே அந்த ஐம்பன் சட்டி பற்றி சொன்னாள் என்னைக்கு இருந்தாலும் நீ அதை பற்றி தெரிஞ்சுக்க என்கிட்ட தான் தீரணும் வருவ இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேன் என்று புதிர் போட்டாள் மைக்காரி மத்திய வயது சடைத்த தலைமுடி கருப்பு காசு பொட்டு மையிட்ட விழிகள் என்று வித்தியாச சுடுகாட்டு பயிராகியின் உருவம் பல செட்டியார்களுக்கு வழிகாட்டும் குருவை போன்றவள் அவள் அன்று சொன்னபடி இன்று வந்திருக்கிறார் தேவர் நடுவில் தோட்டக்கார மங்கலத்தையே சலித்துப் பார்த்து தேடிவிட்டார் கிழவி வைத்திருந்த அந்த பொன்சட்டி கிடைக்கவே இல்லை ஒரு சட்டியா இரு சட்டியா மொத்தமாய் ஆறு மீட்காமலேயே மூழ்கின நகைகள் முதல் மீட்க பார்த்தும் முடியாத நகைகள் வரை அதில் எத்தனை லட்சங்கள் அடக்கமோ அன்று லட்சம் இன்று கோடி அல்லவா சாப்பிட்ட கையோடு ஆ கிளம்பலாமா என்று தேவர் கேட்க சம்பந்தம் ஆமோதிக்க அந்த டாக்ஸியும் மைக்காரியை காண கிளம்பியது மொட்டை மாடி கடலை வயல் கொக்குகளை பார்த்தபடி மௌனமாய் நின்றான் ராஜேந்திரன் அருகில் ரீனா ராஜேந்திரன் கமான் சொல்லுங்க இதுக்கு மேல நீங்க மௌனம் சாதிச்சா நான் கிளம்பிடுவேன் உங்க குடும்பத்துக்கும் கருப்பசாமிக்கும் என்ன சம்பந்தம் நடக்கிற இன்சிடென்ட்ஸில் எல்லாம் ஒரு புதிரும் பயமும் இருக்கே எதனால் சொல்றேன் ரீனா காசுத்தோப்பு வீட்டில் நீ பாட்டியை பார்த்த இல்லையா ஆமாம் அவங்க தான் எல்லா சிக்கலுக்குமே காரணம் எப்படி பயமாக இருக்குது பாட்டி உருவத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு நடுக்கமாக வேற இருக்கு அப்பா வேற இப்போ பார்த்து நாட்டரசங்கோட்டைக்கும் கண்ட இடத்துக்கும் போய்கிட்டு சே இப்போ எதுவும் ஆயிடல சொல்லுங்க நீங்கள் சொல்கிறேன் பாட்டிக்கிட்ட பரந்தாம நாயக்கர்னு ஒருத்தர் அடகு வச்சிருந்தாரு எதை அவரோடு நிலத்தை நாயக்கர் தோட்டங்கிற தோட்டப்பரப்பையும் அந்த ஊற்று நிலத்தையும் சரி அதுக்கு என்ன அந்த நிலத்து மேலே பாட்டிக்கு எப்பவும் ஒரு கண்ணு ம் ராஜேந்திரன் தயங்கி தயங்கி கதையை விவரிக்க தொடங்கிய அந்த நொடியில் அவன் தலைக்கு மேலே ஒரு பாம்பை கொத்தி பிடித்தபடி பறந்து கொண்டிருந்தது வல்லூரு ஒன்று அது தன் பிடியை நழுவவிட ஒரு மாலை போல அந்த பாம்பு உடல் துளி உயிருடன் மொட்டை மாடியில் நிற்கும் ராஜேந்திரனின் கழுத்தின் மேல் கச்சிதமாக வந்து விழுந்தது ஆ என்று அலற ஆரம்பித்தான் ராஜேந்திரன் விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் பதினொன்றை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்